உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 1/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. மறுநாள் விடியற்காலை 5:22 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். 9:48 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு மகம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரும். மாலை 4:15 மணி முதல் 5:15 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: மாத சிவராத்திரி, திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கைலாச வாகனத்திலும் இரவு கமல வாகனத்திலும் புறப்பாடு. தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, கிணறு குளம் போர்வெல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய நாளில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்கள் மனசில் தோன்றும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள்லாம் உண்டு. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. ஆடை ஆபரணம் சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமாலை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளிருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இருபடியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் இருக்கும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்து நீரும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம். திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத் திறமையை உயரதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு
அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் தவறு செய்பவர்களை நீங்கள் தட்டி கேட்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வேற்று மதத்தவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிருப்தியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சியங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எது இழந்ததைப் போல் ஒரு உணர்வு உருவாகும். மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய சூழல் ஏற்படும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுனால அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. முக்கிய பெரும் அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் அதிருப்தியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி. வணக்கம்.